நமஸ்காரம். இப்போ நீங்கள் நேச்சுரலாக இருக்கலாம்னு சொல்கிறீங்களா? இப்போ எனக்கு ஒரு கோவம் வருது, இல்லை எனக்கு ஒரு எதையாவது பார்த்தா ஒரு எரிச்சல் வருது, அது என்னை சுற்றி இருக்கவங்கள பாதிக்குதுங்கிறதுனால சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்படியே அழுவோம். கொஞ்சம் பெருசானோடனே சரி நம்மளை சுற்றி இருக்கவங்கள பாதிக்குதே, நம்மளை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதுவே அன்நேச்சுரல் டியூவாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்போது நீங்கள் உங்களுக்கு வர கோபத்தை வந்து உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அல்லது அப்பா அம்மா அல்லது கணவர் அல்லது குழந்தைகள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. இப்போ அதே நேரத்தில் யாரோ ஒருத்தராக இருக்கிறவங்க முன்னாலெல்லாம் உங்களுக்கு கோபம் வந்துன்னா அந்த கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரீனஸ் தான் அங்கே தான் கரெக்ட். அது அப்போ வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு சரியான ஒரு சர்க்கிளில் நீங்கள் இருக்கிறீங்க. சரியான சர்க்கிளில் இருக்கும்போது மைண்டில் உள்ளது ஃப்ரீயாக வருது, அது வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். நம்ம அந்த கன்னிங்னஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருது, அதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க, அது அதோடு முடிஞ்சு போயிடுது. அது இப்போ டிரான்சாக்ஷனெல்லாம் வரும்பொழுது அது அடுத்தவங்களை எந்த மாதிரி பாதிக்குது வைக்குதுங்கிறது வந்து அதில் நம்ம கொஞ்சம் ஒருங்கிணைவு பண்ணிவிடணும். நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது வந்து செயல்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே காட்டணுங்கிறது வரும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிடலாம். ஆனால் உங்களை பொறுத்த அளவில் கோபம் வர்றது கரெக்டாக தப்பா, பயம் வர்றது கரெக்டாக தப்பா நீட்டு சொல்லி நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அது இயற்கை நீட்டு விட்டுட்டா போதும், அது எல்லாமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடாது. நமக்கு பயப்படக்கூடிய நேச்சர் இருக்கலாம், கோபப்படக்கூடிய நேச்சர் இருக்கலாம், அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடாது. நம்ம அதை நல்லா வச்சுக்கிடணும், கோபம் இல்லாதபடி மைண்டை வச்சுக்கிடணுன்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அது இயற்கைக்கு விரோதமாக போயிடாது. இப்போ இவர் எனக்காக தான் கேட்டார், எனக்கு தான் பள்ளி பயம் இருக்குது. இப்போ யாராவது வீட்டுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் நிறையா பள்ளி இருக்குன்னா நம்மளால் சகஜமாக இருக்க முடியாது. அது ஒரு கான்ஸ்டன்ட் டென்ஷன் தான் இருக்கும். அதனால வந்து அதை மாற்றிக்கோன்னு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. அதை பார்த்தா எனக்கு அருவறுப்பு வருது, டென்ஷன் வருது, பயம் வருது. அதுக்கு தான் அவர் கேட்டார். ஸோ அதை மாற்றாமல் ஓகே இருக்கு. நீங்கள் உங்கள் பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, உங்கள் அருவறுப்பு உணர்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. நான் ஏற்றுக்கிறேன், ஆமாம் எனக்கு பதட்டம் வருது, அது இல்லாமல் இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து என்னடா இவ எப்போ பாரு இப்படி பண்ணுறா, இல்லை அதை பிடிச்சி போடுங்கன்னு சொல்கிறா அப்படின்னு வருது இல்லையா? இல்லை, அதான் நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஓகே ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களை அறியாமலேயே உங்களுடைய குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிடும். அது நம்ம நினைக்கிறோம் அப்படி ஏற்றுக்கிட்டான்னா அது அப்படியே தானே இருக்கும்னு மாதிரி நினைக்கிறோம், ஆனால் அது அப்படி இருக்காது. அங்கேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். அது ஆமாம், உள்ள இன்வெர்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்து உங்களுடைய மனோ இயக்கத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்று நீங்களே இந்த இயக்கமாக மாறிடணும். அந்த இயக்கத்துக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது, நீங்களே அந்த இயக்கமாக இருக்கணும். வெறுப்புனா வெறுப்பு, வெறுப்போடு இருக்கிறீங்க, அவர்ஷன்னா அவர்ஷனோடு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அதோட நீங்கள் மூமெண்ட் பை மூமெண்ட் நீங்கள் அதோட பயணம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இருந்தீங்கன்னு சொன்னால் அது அது அதுவாகவே சரியாயிடும். இன்னொன்று, இப்போ ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் உங்கள்கிட்ட கேட்கணும். ஆக்சுவலாக இப்போ மைண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ ஹியூமன் பீயிங் ஆர் நாட் அப்படின்றது எனக்கு கொஸ்டினாகவே இருக்குது. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் என்னோடய ஆக்ஷன்ஸ் நான் அப்சர்வ் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம் அ ஃபில்ம் மேக்கர், நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர். ஆக்சுவலாக இப்போது கதை ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், இல்லை இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த ஐடியா இதை அந்த ஸ்க்ரீனில் சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ என்னோட சென்சிபிலிட்டி வேறு, ஆனால் நான் பண்ணுற படம் வேறு. ஏன்னா எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ ஐ டுக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை போய் நான் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு அங்கே ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிடுது, அந்த 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 டோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் அது என்னோடய சென்சிபிலிட்டி இல்லை. நான் இன்னும் நல்லா தரமான ஐடியாஸை சொல்லலாம், பட் ஆனால் நீங்கள் இதுவே சூப்பராக பண்ணிட்டீங்க, இதுதான் ரொம்ப கஷ்டம், ஸோ இதை பண்ணுங்க அப்படின்றப்போ அதுக்கு போக வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக ஸோ அப்போ நான் இப்போ என் மைண்டுக்கு நான் என்ன அதுக்கப்புறம் சரி ஓகே சக்ஸஸ் வந்து அதுக்கப்புறம் அதை பண்ண இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல பண்ணுறதுக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக கிடச்சிருச்சு, அதுதான் உங்களுக்கு அதோட அருமை தெரியலன்றாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் பண்ணுறப்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் அந்த படம் பண்ணி முடிச்சோம். அது ஈஸியும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ அடுத்த படம் பண்ணுறதுக்கு என்னோடய இது எப்படி ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு ஐடியா வர்றப்போ அந்த இதை சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோன்ற இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கப்போ சுற்றி இருக்க அவங்களுக்கோசரம் நான் அதை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ என் மைண்டு அதை பண்ணு பண்ணு பண்ணு, மற்றவங்க சொல்கிறத கேளு, லைக்கணும் அவங்க கேட்குறாங்க, அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அடுத்த படம் என்னப்போ பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம புஷ் பண்ணுறப்போ அந்த மைண்ட் நம்மளுக்கு தேவையா இல்ல அத நான் லிசன் பண்ணணுமா பண்ண கூடாதான்ற கேள்வி வரப்போ அந்த மைண்ட ஒதுக்கி வைக்கணும்னு தோணுது like I don't want to listen to that mind actually because அது என்ன wrong-ஆ guide பண்ணுது actually so if I'm observing that inside அது right-ஆ wrong-ஆ அந்த decisions நீங்க எப்படி arrive ஆகுது actually அதாவது இப்போ நம்ம ஒரு புதிரான ஒரு தொழிலுக்கு போறோம் புதிரான ஒரு வேலையை பண்றோம் அது வந்து இதுக்கு முன்ன பண்ணதே இல்ல சொல்ல போனான்னு சொன்னா இப்போ நீங்க ஒவ்வொரு ஃபில்ம் பண்ணும் பொழுதுமே இது சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு உங்களுக்கே தெரியாது இருந்தாலும் நீங்க வந்து சக்சஸ் ஆகும்ங்கறதை எதிர்பார்த்து நீங்க பண்றீங்க அது ஒரு மிஸ்டரி தான் ஒவ்வொரு படமே ஒரு மிஸ்டரி தான் அப்ப அத பார்க்கறவங்க அத ரசிப்பாங்களா அல்லது போர் அடிச்சுருமாங்கிறது நமக்கு நாம அவங்க ரசிப்பாங்கங்கற மாதிரி நினைச்சு தான் நாம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது அவங்களுக்கு அது எப்படி மீன் ஆகுதுங்கிறது நமக்கு அது வெளிவந்த பிறகு தான் தெரியும் அது பட் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்க பண்றீங்க நீங்க ஒரு ஒரு கான்செப்ட்ல நீங்க போறீங்க அதனால நீங்க உங்க கான்செப்ட் வந்து எதுன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த ஆடியன்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க திங்க் பண்ணணும் ஆடியன்ஸாக நீங்க உங்களை மாத்திடணும் மாத்திட்டு இந்த இதை எப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே திங்க் பண்ணனும் அப்படி திங்க் பண்றதுக்கு உதவியா மற்றவங்க ஏதாவது கமெண்ட் கொடுத்தாங்க வச்சாங்க ஆலோசனைகள் சொன்னாங்கன்னு சொன்னா அத நீங்க ஒரு கன்சிடரேஷன் பண்ணிடணும் பண்ணாலும் கூட அதெல்லாம் செகண்டரி தான் பிரைமரி வந்து நீங்க தான் அதை விசுவலைஸ் பண்ணணும் உங்களுக்குள்ள விசுவலைஸ் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா தான் அது சக்சஸ் ஆகும் அப்ப நம்ம வந்து இரண்டாவது நாம என்ன கருத்து வச்சாலும் அது எவ்வளவு கதை அருமையான கதையா இருந்தாலும் கூட அந்த அந்த ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி அப்ப ஆடியன்ஸ் லாங்குவேஜ்க்கு அது போணும் அது நம்ம லாங்குவேஜ்ல நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம் அது ஆடியன்ஸ் லாங்குவேஜ்ல கன்வர்ட் பண்ணனும் அப்படி கன்வர்ட் பண்றது தான் சக்சஸ் ஆகும் அதுக்கு வந்து மற்றவங்க ஆலோசனைகள் சொல்றதையும் கூட ஒரு ஐடியாவை வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் அதுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் எல்லாரோட ஐடியாவே செகண்டரி இம்பார்ட்டன்ஸா கொடுத்துருங்க பிரைமரி நீங்க தான் விசுவலைஸ் பண்ணணும் விசுவலைஸ் பண்ணி இந்த கதையை இப்படி சொன்னா நல்லா இருக்கும் அல்லது இத முதல்ல கொண்டு வரணும் இத இரண்டாவது கொண்டு வரணும்ங்கற மாதிரி அரேஞ்ச்மென்ட் எல்லாமே அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க திங்க் பண்ணணும் இப்போ உள்ளுக்குள்ள இன்ட்யூஷன் அது என்னன்னு டிஃபைன் பண்றதுல சிலர் இன்ட்யூஷன்றாங்க சிலர் கட்ன்றாங்க சிலர் லைக் யூனோ அது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வருது அப்படினு சொல்றதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கு இப்போ அது வெயிட் பண்ணு அப்படினு சொல்ற இடத்துல இருக்கறப்போ இந்த மைண்ட் அத அகைன்ஸ்டா புஷ் பண்ணுது இப்போ எனக்கு சொல்லுது லைக் யூனோ there is something coming up அது நல்லா தெரியுது சென்ஸ் ஆகுது actually I'm sensing that something is coming towards me அது நமக்கு தெரியுது ஆனா அந்த மைண்ட் அதுக்கு முன்னாடி போய் இத பண்ணு இப்போ என்ன பண்றேன்னா நான் அதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஏனா இப்போ இந்த மைண்ட் நினைக்க இத நினைக்க இதோட எனர்ஜி போய் இன்னொருத்தர தொட்டு அவர் வந்து நீ வந்து சார் நம்ம மீட் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு வர்றப்போ எனக்கு ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல ஏன்னா எனக்கு உள்ள இருந்த இன்னொரு வாய்ஸ் சொல்லுது தட் இஸ் லைக் அது அப்ப என்ன அமைதியாகுது ஆக்சுவலா ஸோ ஐ வாண்ட் டு லிசன் டு தட் அப்படின்றப்ப இந்த மைண்டை இதை இப்படி கைட் பண்ணு ஸோ திஸ் இஸ் ஸோ இஸ் மைண்ட் இஸ் அன் எனிமி ஃபார் மீ என்னோட ஓன் மைண்ட் எனக்கு எனிமியா இல்லை அதாவது மைண்டுங்கிறதே வந்து ஏதோ ஒரு வகையில சொல்றதுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு தான் அது வருது அது எனிமின்னு சொன்னா தான் நம்ம கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிடலாமே நாமளே மனசால் ஆக்கப்பட்டவங்க தானே நான் சொல்றதே மனசை ரிமூவ் பண்ணிட்டான்னு நான்கிட்ட ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் மனசு வெறும் பாடியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் மனசை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் வந்து மனசு மட்டும்தான் இருக்குது இப்போ மனசு இல்லாதபடி நாமளே இல்லை அதனால் மனசு வந்து எனிமின்னு சொல்ல முடியாது நண்பன்னு சொல்ல முடியாது நாம தான் மனசே நாம தான் அதனால் மனசு வச்சு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மனசை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறதுல கொஞ்சம் இது பண்ணிட வேண்டியதுதான் இப்போ சில நேரங்களில் வந்து நிதானம் காட்டுறதுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அது நிதானம் கூட காட்டிக்கிடலாம் ஏன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வரலாங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொன்னால் நீங்களே வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் வெயிட் பண்ணலாம் டைமே இல்லைன்னா இப்படி வெயிட் பண்ண முடியும் அப்போ செஞ்சு தான் ஆகணும் அப்போ ரிசல்ட்ஸ் பாதிக்கிறப்ப நம்மளுக்கு பின்னாடி இருந்தால் என்ன ஆகுதுன்னா ஓகே ஏன் அவசரப்பட்டேன் அகைன் நான் தான் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் ஸ்ட்ரெயின் ஆகிறேன் ஆக்சுவலாக அந்த நம்ம நினைச்ச ரைட்டு மொத்தத்தில் எப்போவுமே வந்து நம்ம வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிறது போயிடும் பாதிப்பே ஏற்பட்டாலும் கூட பாதிப்பை கீழே போட்டுட்டு அடுத்தாப்புல தாண்டி போயிடணும் பாதிப்புலேயே நின்றக்கூடாது நம்ம தேக்கனால தான் பிரச்சனை நீங்கள் ஒரு பாதிப்பே ஏற்பட்டாலும் கூட சரி முடிஞ்சு போச்சு அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துடும் வந்துட்டான்னா உங்கள் மைண்ட் வந்து ஃப்ளோயிங் மைண்ட் ஆகிடும் அது இல்லைன்னா ஸ்டாக்னன்ட் மைண்டாகவும் ஒரு ஏதோ சுழந்துக்கிட்டு இருக்கிற மைண்டாகவும் மாறிடும் அது அதனால் அந்த சுழல் இருக்கக்கூடாது நம்ம ஃப்ளோயிங்கில் இருக்கணும் அதனால் பாதிப்பே ஏற்பட்டாலும் கூட சரி ஏற்பட்டுட்டு அடுத்தது என்ன சிலதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா ரெக்டிஃபை கூட பண்ணிடலாம். நீங்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் தான் எப்படி வேணாலும் தான் மாற்றிக்கலாமே, சிலது எல்லாம் கூட மாற்றினா மாற்றிக்கலாம்.